ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம உள்ளூர் இன்க்ளா வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நான் டெட்பூல் படம் பார்த்தேன் ஸோ அதை பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்பைர் ஆகிடுச்சி சரி வரைய ஒன்று வரைய ஆரம்பித்தேன் ஈஸி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ டாப் லைன் எடுத்துக்கோங்க டாப் லைன் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணுங்கள் அந்த எலிப்ஸ்க்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள் இது வந்து வெட்டிகலாக ஹண்ட்ரடோ ஹரிசான்லா வந்து ஒன் டுவெண்ட்டியும் கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு எக்ஸைஸ்க்கு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு டீச்சர்ஸில் ரெஃபரன்ஸ் பென்ஸ் போயிட்டு டாப் பெண் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கு வந்து அளவு வந்து நாற்பது கொடுங்க டாப்லேருந்து நாற்பது எம்எம் தள்ளி இருக்கிற மாதிரி ஓகே கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுலேயும் ஒரு எலிப்ஸ் வரைய போகிறோம் ஓகே ஸோ இதுக்கும் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுறோம் நைன்டி ஃபைவ் அண்ட் ஒன் டென் ஓகே மார்க் பண்ணியாச்சு இப்போ அகெய்ன் ரெஃபரன்ஸ் பிளேனை எடுத்துகிட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க செவன்ட்டி எம்எம் கொடுத்துக்கோங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக செலக்ட் பண்ண பிளேனை எடுத்துக்கிட்டு ஸ்கெச் பண்ணுங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு கொடுத்த எலிப்ஸ் டிஸ்டன்ஸே கொடுப்போம் ஸோ எலிப்ஸ் எடுத்துக்கங்க இந்த ரிசாண்டலும் இந்த வெர்ட்டிக்கல் நமக்கு வேணும் ஓகே கொடுத்தாச்சு எக்ஸிஸ் கெட்ச் ஃபீச்சர்ஸில் லாஃப்ட் கொடுக்கப்பறோம் ஸோ லாஃப்ட் கொடுக்கப்பறோம் இந்த எல்லா பாயிண்ட்டையும் கரெக்ட் பண்ணிவிட்டு லாஃப்ட் கொடுத்தீங்கன்னா லாஃப்ட் ஆயிடும் இப்போ என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டை எடுத்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு அதிலருந்து சிக்ஸ்டி எம்எம் கொடுத்துக்குறோம் பிளெயின் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மற்ற பிளைனை ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு அந்த பிளைனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரீங்க தென் சேம் மிட் பாயிண்ட் லைன் எடுங்க அரிசாண்டாவில் ஒரு லைன் வரீங்க ஆஃப்டர் தட் அப்படியே வெர்டிக்கலாக ஒரு லைன் வந்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுங்க இது வந்து ஹைட் வந்து ஒன் டென் லென்த் வந்து ஒன் டொண்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் டொண்ட்டி ஃபைவ் கொடுப்போம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆஃப் செட் பண்ண போகிறோம் மினிட் கைஸ் ஓகே ஆஃப் செட் பண்ண போகிறோம் ஓகே ஆஃப் செட் எடுத்துக்கங்க இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஓகே டிஸ்டன்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவை பை டூ ஃபோர் போடுங்க ஓஸ்ட் ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்கேன் ஓகே போதும் ஆஃப் செட் இந்த சைட் லைனை செலக்ட் பண்ணிட்டு சேம் டுவெண்ட்டி நைன் ஓகே இப்போ ஆஃப் செட் எடுத்துக்கோங்க ஒன் எம்எம் எடுத்துக்கோங்க டூ எம்எம் எடுத்துக்கிறோம் ஓகே இந்த லைனு இந்த லைனும் ஓகே அகேன் ஆஃப் செட் எடுத்துக்கோங்க ஒன் எம்எம் இந்த லைனும் சேம் ஒன் எம்எம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓகே கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ம் ஆஃப் செட் எடுக்க போகிறோம் கீழே உள்ள லைனை ஒரு செவன்ட்டி எம்எம் கெடுப்போம் வேணும் ஒரு இல்லைன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்அம் எடுப்போம் செவன்ட்டி ஃபைவ் எம்எம் ஓகே எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா எக்ஸஸ் ஆகாத ட்ரிம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆக உள்ளதை வந்து ட்ரிம் பண்ணுங்க இந்த கேப்பு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க அந்த கேப்பில் உள்ள லைன் எதுவுமே இருக்கக்கூடாது ஓகே அதே போல் உள்ள லைனை ட்ரிம் பண்ணணும் ஸோ மேலே உள்ள லைனையும் ட்ரிம் பண்ணியாச்சு ஓகே நான் இப்போ ஒரு ஃபிங்கர் ஃபீல் வருதா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப் டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இல்லை இதாக தான் அப்டூ சஃப்ஃபேஸ் இருக்கும் ஸோ இந்த லைனை இந்த சஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள் சஃப்ஃபேஸ் வரையும் எக்ஸ்ட்ரோட் ஆயிடுச்சு தென் வந்து இந்த சைடும் இந்த சைடு வந்து ஃபில்லட் பண்ணுவோம் ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டியமும் பண்ணுவோம் ஓகே டொண்ட்டி ஃபைவ் ஓகே பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃப்ரெண்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபிங்கர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் முன்னாடி இந்த சைடு ஃபுல்லாக ஃபில்லட் அடிச்சு பார்ப்போம் ஃபில்லட்டு சரி கொடுங்க கை சார் இப்போ ஃபில்லட் அடிக்க வேணா நம்ம ஃபஸ்ட்டு மற்ற பார்ட்ஸ்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லட் அடிப்போம் ஓகே ஃபேஸ் எடுத்துக்கோங்க ஸ்கெட்ச் பண்ணுங்க ஸோ கன்வெர்ட் அன்டிடிஸ் கொடுத்து இந்த ஹெட்ஜை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க தென் வந்து ஓகே செவன்டி ஃபைவ் எம்எம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதில் வந்து எலிப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் సారీ ఎలిప్స్ డ్రా పన్న పోకే వరంజాచి ఇప్పుడు ఇదికి వంద స్మాల డైన్షన్స్ కొడుకుపోవో జస్ట్ మినట్ గైస్ ஓ சின்ன ஒர்க் ஓகே ஸோ இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 25 ஃபைவ் ஓகே அகெய்ன் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 25 ஃபைவ் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு 25 ஃபைவ் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் ஈச் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருங்க சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இப்போ வந்து ஹைட்டு கொடுப்போம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இது கொஞ்சம் ஹரிசான்ட்ரல் போது ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மாற்றி எடுத்தனால நினைக்கிறேன் ஸோ அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த எலிப்ஸ் வரைவோம் இதுக்கு வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ இந்த எலிப்ஸை வந்து வரைவோம் ஸோ ஓகே இதிலேருந்து இது டுவெண்ட்டி ஃபைவ் இதில் இருந்து இதுவும் தேர்ட்டி ஃபைவ் ஓகே காய்ஸ் இப்போ வந்து கீழே உள்ள ட்ரிம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைன் எடுத்து நடுவில் இந்த கிளா உண்டான ஹோலை இப்போ போடுவோமா ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டீன் எம்எம் மிட் பாயிண்ட் லைன் எடுத்துட்டு ஸோ distance மென்ஷன் பண்ணுங்கள் இந்த 2 இது வந்து ஃபைவ் இந்த வந்து இந்த எட்ஜ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகே போட்டாச்சு போட்டாச்சு ஃபோட்டோ காய்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவலாக நான் இப்போ இது தேவை கிடையாது டெலிட் பண்ணிட்டு நம்ம அந்த எலிப்ஸை எக்ஸ்ட்ரூட் பண்ண பிறகு தான் இந்த இதை நம்ம வரையணும் ஸோ ஃபஸ்ட்டு இதை டெலிட் பண்ணிட்டு எலிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிடுவோம் எக்ஸ்ட்ரூட் டு சிக்ஸ்டி எம்எம் ஓகே வரைஞ்சாச்சு ஸோ மறுபடியும் இப்போ ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வரைய ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி லைன் எடுத்துக்கோங்க இந்த எட்ஜிலேருந்து இந்த மிட் பாயிண்ட்டு இங்கே ஒரு லைன் வரையங்க ஓகே அகெயின் மறுபடியும் லைன் எடுங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ஓ மறுபடியும் லைன் எடுங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அதுக்கு ஒரு கார்னர் இருக்குது ஏன்னா ஏன் தனித்தனியாக அப்போ அப்போதான் மூணுக்குமே மிட் பாயிண்ட் காட்டும் அதனால தான் வரைகிறோம் ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அப்போ வரைஞ்ச மாதிரி வரைய போகிறோம் ஓகே வரைஞ்சாச்சு எஸ்கேப் ஜெஸ்டிமேட் ஓகே இது வந்து டூ எம்எம் இது வந்து ஃபைவ் எம்எம் ஸோ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வந்து டூ பாயிண்ட் ஒன்று கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சென்ட்ராக இருக்கும் ஓகே தென் இதோடய ஹைட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணுறோம் இது ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இந்த கீ உள்ள மிட் பாயிண்ட்டை கொடுக்குறோம் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் காப்பி பண்ணியாச்சு அகைன் இதை காப்பி பண்ணுறோம் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட்டு ஓகே இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள லைன்ஸ் அஃழா ட்ரிம் பண்ணிடுங்க ஓகே ட்ரிம் பண்ணியாச்சு ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் அப் டு ஃபிஃப்டி நைன் ஓகே காஷ் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு ஃபில்லட் அடிப்போம் ஃபிங்கர்ஸுக்கு வேணாம் இந்த இடம் வேணாம் ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டீன் தான் லாஸ்ட் கொடுக்குறாங்க ஓகே தேர்ட்டீன் கொடுத்தாச்சு இருந்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தான் okay.. enough.. நஃப் நினைக்கிறேன் எடி ஃபியூச்சர்ஸில் சர்க்குலர் மாற்றி பார்ப்போம் ஓகே ஃபில்லட்டை வந்து ஃபைவ் டென் எம்எம் வச்சுக்கோங்க போதும் டென்னு எயிட் எம்எம் சிக்ஸ் ஓகே சிக்ஸ் இஸ் ஃபைனல் அண்ட் அஃப் போதும் இப்போ ஃபில்லட்டு இந்த எட்ஜி ஃபுல்லாக அடிக்கிறோம் தேவையில்லை போதுங்கைஸ் அது ரொம்ப எல்லாமே ஃபில் அட் அடித்தா நல்லா இருக்காது ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் டோட்டல் கலர் வந்து எல்லோ கொடுத்துக்கோங்க ப்ரைட் எல்லோவா மறுபடியும் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு கிளியர் செக்ஷன் கொடுத்துட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஃபேஸில்லாம் வேறு கலர் கொடுக்கணுமோ அந்தந்த எல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ண பிறகு ஓகே கலர் கொடுங்க பிளாக் கலர் ஓகே கேஸ் கொடுத்தாச்சு இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணியாச்சு தென் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பார்ட் டூ வரைய போகிறோம் ஐ மீன் கிளாஸ் வரைய போகிறோம் அந்த நைப் ஷோரூமில் அது வரைய போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் லைன் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் லைன் எடுத்து லைனை ட்ராப் பண்ணுங்கள் அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் கொடுங்க இது வந்து ஃபிஃப்டீன் இது வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஓகே கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்க் எடுத்து வரைகிறோம் ஓகே இப்போ எக்ஸாக உள்ளதை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க ஆருக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க அப்போ அந்த அந்த நைஃப் ஷேப்பில் வர மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரூட் அப் டூ டூ எம்எம் ஃப்ரம் தி மிடில் மிட் பிளெயின் ஓகே தென் இதுக்கு வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணுவோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செலெக்ட் பண்ணிட்டு அப்பீரன்ஸில் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறோம் ஒயிட் கலர் கொடுத்தாச்சு ஓகே இப்போ இந்த கிளாஸும் ரெடி ஸோ சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசம்பிளி பண்ண போகிறோம் அசம்பி கொடுத்துக்கோங்க சாரி இன்செட் காம்பனண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் பார்ட்டை ஓகே வச்சாச்சு இப்போ இன்செட் காம்பனன்ட் பார்ட் டூ எடுத்துக்கோங்க கிளாவை ஓகே வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போனால் மேட் பண்ண போகிறோம் அட்வான்ஸ் மேட்டுக்கு போய்க்கங்க போய்ட்டு வித்தை செலக்ட் பண்ணுங்கள் வித்தை செலக்ட் பண்ணிட்டு இந்த உள்ளக்குள்ளே ரெண்டு சைட்ஸை செலெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தென் வந்து இதில் உள்ள ரெண்டு சைட்ஸை செலெக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக மிட்டில் வந்துடும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மேட்ஸுக்கு போய்ட்டு கோயின் கொடுங்க இந்த ஃபேஸும் இந்த பாட்டம் ஃபேஸும் கோயின்சிடன்ட் கொடுத்துருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயின்சிடண்ட் ஆகிருக்கும் வேறு எங்கிட்ட நகராது அகெயின் வந்து அட்வான்ஸ் மேட்டுக்கு போயிட்டு டிஸ்டன்ஸை கொடுங்க மினிமம் டிஸ்டன்ஸ் ஜீரோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கொடுங்க இந்த ஃபேஸும் வந்து இந்த உள்ளக்குள்ளே இன்னும் ஃபேஸ் ஓகே கொடுத்தாச்சு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு கூட மாற்றலாம் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ஓகே போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா லீனியர் பேட்டன் போட போகிறோம் லீனியர் பேட்டன் ஆப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி காமனன்ட் செலக்ட் பண்ணுங்கள் இந்த காம்பனண்ட் டேரெக்ஷன் வந்து இந்த சைடு உள்ள டேரெக்ஷன் டிஸ் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் எத்தனை காம்பனண்ட்ஸ் வேணும்னா மூணு காம்பனன்ட்ஸ் வேணும் ஸோ மூணு காம்பனன்ட்ஸ் ஓகே ஓகே ஒன்றுமே போயிட்டு வருது வெப்சைட் இப்போ வந்து மோஷன் ஸ்டடி பண்ண போகிறோம் ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரோட்ரி மோட்டாரை எடுத்துக்கோங்க எடுத்து இதில் சாரி லீனியர் மோட்டார் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளா வந்து மூவ் ஆகும் தெரியுதுங்களா க்ளா மூவ் ஆகிறது ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் அதில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் நிறைய தான் சொல்லுங்கள் தேங்க்யூ